வணக்கம் நண்பா. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும். அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மே 3ஆம் தேதி நடத்துவதாக இருந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களால் தேர்வு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. மேலும் 12ஆம் வகுப்பு தேர்வு எப்போது நடைபெறும் என்பதை 15 நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில், தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுமே தவிர தேர்வுகள் ரத்து செய்யப்பட மாட்டாது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும். 12ஆம் வகுப்பை பொறுத்தவரை நடப்பு கல்வியாண்டில் 0 ஆண்டாக அறிவிக்க வாய்ப்பு இல்லை. தனியார் பள்ளிகளில் ஓடாத பஸ் போடாத சீருடைக்கு கட்டணம் வசூல் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான அத்தனை தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.